coming to the next question, 19 question. Limit expense increase. Limit expense increase in a way, and before y tends to 0 of the world. And we already 1 by x tends to 0. Not y tends to 0, 1 by x tends to 0. And now we know, as x tends to infinity, 1 by x tends to 0. In the way, log n minus log n form the curve. Now, we can write this as log of m by n. Log m minus log n is here. So that you are writing log of m by n. So in the left, limit x tends to infinity. That way x appears there. Then okay, log of, we have only divide from it. So 1 plus a by x have been on this. Yeah. Now we have to form formula to know. Limit x tends to 0, 1 plus 1 by x. Here by x is equal to 1 and or formula. Limit x tends to 0, 1 plus 1 by x by x. So 1 plus x by x, 1 by x for that. This is the formula here. 1 plus x over, not 1 by x. 1 plus x by x equal to 1. X tends to 0, log of 1 plus x by x equal to 1. But now we go on a by x in the so now we have to let 1 by x equal to y into the x. Now we have to do நம்ம தான் என்ன பண்ணிக்கலாம் y tends to 0 இந்த step பார்த்தா so அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்த step ல limit இங்க x க்கு பதிலா இங்க வேணா இங்க x tends to infinity இருக்கு இல்லையா இந்த இடத்துல 1 by x tends to 0 னு எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 by x y tends to 0 இந்த x என்ன ஆகும் நமக்கு 1 by x y னு எழுதிட்டோம் therefore x equal to 1 by y then get a log of 1 plus என்ன இருக்கு a by x இருக்கா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் multiply and divide by a இங்க நமக்கு இந்த x எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இங்க a by x இந்த x என்ன பண்ணிக்கலாம் கீழே கொண்டு வந்துடலாம் இந்த y யும் மாத்தி கொண்டு ஸோ இந்த ஸ்டெப்லயே x வந்து இந்த 1 பை y இருக்குல்ல இந்த 1 பை y நம்ம இங்க கொண்டு வந்துருக்கேன் சரிதாங்க இங்க 1 பை x டென்ஸ் டு 0 இருக்கு இந்த x அப்படியே இருக்கும் இந்த x வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்த 1 பை x னு எழுதலாமா இங்க இருக்கிற 1 பை x இப்போ எழுதுனா திரும்ப எங்க போயிடும் நமக்கு நியூமரேட்டருக்கு வந்தது யூ நோ ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இந்த நியூமரேட்டர் இருக்கிறத டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் கொண்டு வரோம் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அது இல்லாமல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏன்னு போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஏ இருக்கு இல்லையா அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ இந்த சேம் டேர்ம் நமக்கு இங்கே வரணும் அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏங்கிறப்போ இந்த ஏ வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து வைப்போம் நான் இப்போ இந்த ஏ அழிச்சிட்டேன் அடுத்துட்டு நான் எங்க கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன் ஏ பை எக்ஸ் ஏ பை எக்ஸ் அப்ப இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 இந்த ஏவை நம்ம வெளியே எடுத்துடலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்ல ஸோ இந்த என்ன பண்ணிக்கலாம் இங்க ஒய் டென்ஸ் டு 0 எழுதிக்கிறோமா 1 பை எக்ஸ் இது வேணா நம்ம 1 பை எக்ஸ் அப்படின்னு இருக்குது 1 பை எக்ஸ் டென்ஸ் டு 0 நம்ம என்ன எடுத்துருந்தோம் லைட்டு 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு y எடுத்துடும் இல்லையா அப்போ இதை வேணா நம்ம y அப்படின்னு வந்துட்டு இல்லை டைரக்டாகவே அப்படியே ஃபார்ம்லா அப்ளை பண்ணலாம் இந்த நமக்கு வந்து என்ன இருக்கோ அது இருக்குது இல்லையா அப்போ நம்ம எக்ஸில் என்னென்னு எடுக்கலாம் 1 அப்படின்னு எடுக்கலாம்
So limit 1 by s tends to 0. You want to cut the limit now. So limit 1 by s. Let 1 by s equal to y in the fourth term. Just end over. Log of 1 plus y by y of the number. So I will just like equal to 1 more in just plus y of the number. So this is equal to a bracket 1 a. So this is equal to a. So the answer for this a. So hope you understand. Konja neat and that. So we meet in the next class. Thank you.